ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ண பார்த்த கேப்டன் பும்ரா. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டியை நிறுத்தின விராட் கோலி. விராட் கோலியினுடைய அந்த ஒரு சாமர்த்தியத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வெற்றி வந்து முழுக்க நம்ம இந்தியா பக்கம் வந்திருக்கு. ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்கன்னா மலமலன் வந்து விக்கெட்ஸ் வந்து சரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரெண்டு அணிகளுக்குமே வந்து சுமாராக தான் வந்து போணுச்சு. ஏன்னா வந்து வேகப்பந்து வீச்சுக்கு முழுக்க முழுக்க பிச்சு வந்து ஃபேவராக இருந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து பேட்ஸ்மேன்களால் வந்து எதிர்கொள்ளவே முடியலை. அதில் வந்து நம்ம இந்திய வீரர்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா ஆடினதுனால இந்தியா 150 அடித்தாங்க, ஆஸ்திரேலியா 104 ஆல் அவுட் ஆனாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பிச் அப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃபேவராக வந்து மாறிடுச்சு. அதனால் எல்லா பிளேயர்ஸுமே வந்து நல்லா ஆடிருப்பாங்க. ஜெய்ஸ்வால் வந்து 161 ரன் அடிச்சிருப்பாரு, ராகுல் 77 ரன், படிக்க 25 ரன், விராட் கோலி 100 ரன். அப்ப வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து சமய அசத்தின காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிருச்சு. கடைசி நேரத்தில் வந்து வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி அவங்களும் வந்து அவங்களுடைய பங்குக்கு சூப்பரா ஆடிட்டு போயிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் 29 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. இன்னொரு புறம் வந்து நிதிஷ் ரெட்டி 38 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து 27 பந்துல 38 வந்து அடிச்சிருப்பாரு. நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே 41 அடிச்சாரு, இப்போ வந்து 38. ஏதோ வந்து ஒரு T20 ODI மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நிதிஷ் ரெட்டி வந்து அடிச்சு அவருக்கு. இதுதான் வந்து ஒரு டிபியூட் மேட்ச். அதுல வந்து ஒரு டிபியூட் பிளேயர் மாதிரிலாம் நிதிஷ் ரெட்டி வந்து ஆடல. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஆன நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து எந்த மாதிரி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஒரு அடுத்த ரிஷப் பண்டா வருவதற்கான எல்லா திறமையும் வந்து நிதிஷ் ரெட்டி கிட்ட வந்து இருக்கு. இப்போ இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 487 ரன்கள் எடுத்து டிக்ளேர் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து பும்ராவுடைய முடிவு என்ன அப்படின்னா இந்த நாள் முழுக்க மூணாவது நாள் ஃபுல்லாவே நம்ம ஆடிடலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ல தான் பும்ரா வந்து இருப்பாரு. விராட் கோலி வந்து செஞ்சுரி போட்டிருப்பாரு. செஞ்சுரி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து டிக்ளேர் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் விராட் கோலி வந்து டிக்ளேர் கூடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. உடனே பும்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இன்னும் 4 ஓவர் தான் இருக்குது, அந்த 4 ஓவருக்கு எதுக்கு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும், நீங்களே ஆடிடுங்க, அந்த 4 ஓவரில் எவ்வளோ முடியுமோ அடித்து ஆடுங்க, நாளைக்கு வந்து அவங்க நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து விராட் கோலி இல்லை இல்லை, நீ வந்து டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. விராட் கோலியே சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால பும்ராவும் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து விராட் கோலி செஞ்சுரி போட்ட உடனே டிக்ளேர் வந்து ஆயிருக்கும். ஸோ பெர்த் கிரவுண்டில் 2018 பிறகு திரும்ப விராட் கோலி செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் வந்து சச்சின், கோலி பிளஸ் வந்து ஜெய்ஸ்வால் 3 பேர் தான் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அதனைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு 4 ஓவர் மட்டும்தான் இந்தியா வந்து பவுலிங் போட்டிருப்பாங்க. அதில் வந்து விராட் கோலி பண்ண அந்த ஒரு மேஜிக், அவர் எடுத்த அந்த ஒரு டிசிஷன் செம சூப்பராக இருந்திருக்கும். அந்த 4 ஓவரில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேகப்பந்து வீச்சாளர்களை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த 4 ஓவர்லேயே நமக்கு வந்து 3 விக்கெட் வந்து கிடச்சிருக்கும். வெறும் 4.2 ஓவர் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதில் 12 ரன் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருப்பாங்க. 1 4 1 6 கூட வந்து அடிக்கலை. ஆனால் 3 விக்கெட் வந்து காலி. ஓப்பனரான நாதன் மெக்ஸ்வீனே இவர் வந்து டக் அவுட் ஆயிருப்பார் பும்ரா ஓவரில். அடுத்து கம்மின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி வந்து முன்னாடியே வந்திருப்பார். ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்தோட விக்கெட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியங்கிறதுனால கம்மின்ஸ் வந்திருப்பார். கம்மின்ஸும் 2 ரன்ல அவுட்டு, மர்னாஸ் லபுசாக்னவும் 3 ரன்ல வந்து அவுட்டு. இப்போ 4 ஓவரில் 3 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். ஒருவேளை இந்தியா ஃபுல்லாக பேட்டிங் ஆடிருந்தால் நாளைக்கு செம ஸ்ட்ராங்காக ஆஸ்திரேலியா வந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த 4 ஓவர் வந்து மொத்த மேட்சையுமே மாற்றிருச்சு. இனிமேல் ஆஸ்திரேலியா இன்னும் 522 அடிக்கணும், அதற்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ தப்பு பண்ண பார்த்த பும்ராவை விராட் கோலி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. வெற்றி நமக்கு வந்திருக்கு. நன்றி.